எல்லாருக்கும் வணக்கம். விஜயமுரு சார் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு குட்டிங்க கதை சொல்லிட்டார். குட்டிங்க கதையா? இன்று முதல் முறையாக தொகுப்பாளராக மேடையில் இருக்கும் ஹேமாவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். விஜயமுரளி சாருக்கு ஜோதிஷா அவர்கள் சாலையை பூத்தி சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு வரையும் பார்க்கும்போது சேர்ந்து பார்க்கும்போது ஓபிஎஸும் ஜே தீபாவும் சேர்ந்து எடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அவர் சார் இதுக்கு ரெண்டு அடி என்ன அடிச்சிடலாம். அது நீ மாதம் மட்டும் வாங்கிக்கிறங்க. ஆர்கே நகர்லேருந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு லேகத்தணிக்க வந்திருக்காரு. பவித்ர சார் வந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருன்னா ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்கள். தமிழ்நாட்டிலே ரொம்ப 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 கவலையாக இருக்குது யாருன்னா ஆர்கே நகர் தொகுதியில் ஓட்டு உரிமில்லாத மக்கள் நொந்து போயிட்டாங்க. நாடா இந்த நேரத்தில் ஓட்டு இல்லையே ஓட்டு இல்லையன்ட்டு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க இருக்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எல்லாருக்கும் குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும், இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி குலத்தொழில், இஷ்ட தொழில். எனக்கு குலத்தொழில் விவசாயம், இஷ்ட தொழில் தான் சினிமா. என் இஷ்ட தொழிலில் என் குலத்தொழிலை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும். இப்பட சூர்யா அவர்கள் சார் ஆடியோவில் சார் வரணும் அப்படின்னாப்புல நான் யார் ப்ரொடியூசர் என்னதுன்னு கேட்கல, படம் பேர் கேட்டேன். வயக்காட்டு மாப்பிள்ள அப்படின்னாரு சார். விவசாயத்தை பற்றி படம் அப்படின்னாரு. நான் வேறு எதுவுமே கேட்கல, கண்டிப்பாக நான் வந்துட்டேன். ஆனால் இது வந்தவரை எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். முதல்ல விவசாயிகள் இல்லாமல் நாம் இல்லை. முதல்ல உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இதான் மனிதனுக்கு தேவையான மூன்று. இதில் இருக்கட இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். உடுத்த உடையிலனா கூட ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாற்றி மாற்றி போட்டு வாழ்ந்துடலாம். ஆனால் உணவு இல்லாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது. அப்படி பார்க்கும்போது நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் விவசாயி. நான் இடையில் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு டயலாக் ஞாபகம் இருந்துச்சு. நம்ம உண்ணுற உணவில் நம்ம பேர் இருக்கும்ட்டு. நான் சாப்பிடும்போது ஒரு அரிசி எடுத்து இந்த பருக்கு எடுத்து உத்து பார்த்தேன். ஏதோ ஒன்று எழுதியிருந்தது, நன்றாக உத்து பார்த்தேன், எடுத்து தெளிவாக தெரிஞ்சு. ஆனால் என் பேர் இல்லை. அதில் என்ன எழுதிருச்சுன்னா ஜிஎஸ்டி 18%. யாரோ உழைச்சி யாரோ பறிச்சுட்டு போகிறாங்க. நீங்கள் திரைப்படம் பார்க்குறீங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் படம், பொழுதுபோக்கு படம், பொழுதுபோக்காத சினிமாவே.
அந்த சினிமாவுக்கு பின்னால் ஒரு 100 பேர் உழைப்பு இருக்குது. அதில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உழைப்புலாம் மேக்ஸிமம் நடிகர்கள் தெரியுறாங்க. அதில் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு கொண்டாடுறீங்க, உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு கொண்டாடுறீங்க, தளபதி விஜய், தல அஜித் இப்படிலாம் கொண்டாடுறீங்க. அப்புறம் இயக்குநரில் பாரதிராஜா, பாக்கியராஜா, டி ராஜேந்தர் இந்த மாதிரி இயக்குநர்லாம் கொண்டாடுறோம். ஒரு 2 மணி படத்தில் உழைக்கிறவங்களுக்கு நம்ம இவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம். வாழ்நாள் பூரா நம்மளுக்கு சாப்பாடு போடுற விவசாயிகளுக்கு நம்ம எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும். அப்போது ரெண்டு மணி நேரம் பொழுதுபோக்கு படத்துக்கு உழைக்கிறவங்களுக்கு நம்ம இவ்வளோ மதிப்பு கொடுக்கும்போது நமக்கு சாப்பாடு போடுற விவசாயிகளுக்கு நான் வாழ்நாள் பூரா நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். சொர்க்கோ சொல்ப சொன்னார், நன்றி உள்ளனா இருக்கணும்ட்டு. நம்ம நாட்டிலே நன்றி உள்ள யார் தெரியுமா? விவசாயி தான். அவன்தான் நிலத்துக்கு பூஜை கொடுத்து சாமி கும்பிடுவான், பொங்கலப்போ மாட்டுக்கு பொங்கல் வச்சு கொண்டாடுவான், நெல்லுக்கு அரிசி மூட்டைகளுக்கு நெல் மூட்டைகளுக்கு அதுக்கு பிள்ளையார் பிடிச்சி அது சாமி கும்பிடுவான். நன்றி உணர்வை காட்ட ஒரே ஒரு இனம் என்னென்னா அது விவசாய இனம்தான். நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவசாயி கோவணத்தை கட்டி கொண்டு உழுவான், கோவணத்தை கட்டி கொண்டு நீர் பாய்ச்சுவான், கோவணத்தை கட்டி கொண்டு களை எடுப்பான், அறுவடை பண்ணுவான். ஒரு விவசாயி கோவணத்தை கட்டி கொண்டு உழைப்பது இந்த நாட்டின் பெருமை. ஆனால் விவசாயி கோவணத்தை கட்டி கொண்டு போராடுவது இந்த நாட்டின் கொடுமை. ஒரு காலத்தில் மழை இல்லாமல் பஞ்சத்தில் பசி பட்டினியில் வேறு வழி இல்லாமல் விவசாயி எலிக்கிரி சாப்பிட்டான். விவசாயி எலிக்கிரி சாப்பிடுவது வறுமை, ஆனால் எலிக்கிரி சாப்பிட்டு போராடுவது கொடுமையிலும் கொடுமை. அந்த கொடுமை நம்ம நாட்டில் முக்கியமாக டெல்லியில் நடந்துச்சு. இன்னும் யார் அதை கண்டுக்கலை. நம்ம நாட்டு விவசாயி பார்த்தான் காந்திஜியே அவரோட உடையை மாற்றிக்கிட்டார், 4 மூலை வேஸ்ட்டு கட்டினார். மகாத்மாவுக்கே புத்தி போட்டினவன் தான் நம்ம தமிழ்நாட்டு விவசாயி. மகாத்மா காந்திக்கே எடுத்துக்காட்டாக இருந்தவன் தான் நம்ம நாட்டு விவசாயி. இன்றைக்கி அந்த விவசாய நிலை மிக மிகவும் கேள்விக்குறி. விஜய் முரசி ஒரு கதை சொன்னார், அவர் கதை சொல்லும்போது ஒரு எம்என் கதை சொன்னார். நம்ம ஒரு பிரம்மா கதை சொல்கிறேன். பிரம்மா அவர் சபையில் வந்து நின்னார், டெய்லி ஒருத்தரை விசாரித்து அவர் செஞ்ச பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மறுபுறுப்பு கொடுத்துருந்தார். அப்போ 3 பேர் நிறுத்தியிருந்தாங்க அவர் முன்னாடி. பிரம்மா கேட்டார், என்னையான்ட்டு சார், அவங்க 3 பேருக்கு இன்றைக்கி மறுபுறுப்பு கொடுக்கணும். முதலாளை பார்த்தார், என்ன பண்ணான் சார், 10-15 கோயில் உண்டியில் கொள்ளடிச்சான் அப்படின்ட்டு. அப்படியா, இவன் எப்படி சார் பிறக்க வைக்கிறது திரும்ப, எப்படி எப்படி பிரம்மா பிறக்க வைக்கிறது? ஓகே, பக்தர்கள் கொடுத்த உண்டியில் போட்ட பைசாவை கொள்ளடிச்சிருக்கான். இவன் வாழ்நாள் பூரா பக்தரிடம் கையேந்து பிச்சை எடுக்க வேண்டும். இவன் கோயில் வாசல் பிச்சைக்காரன போடு அப்படின்னார். அடுத்து இவன் என்ன பண்ணான், இவன் குடியிருந்த வீட்டையே அபகரிச்சிட்டான். அதுபோல் 4-5 இடங்களை மிரட்டி எழுதி வாங்கிட்டான், நில மோசடி பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணுறது? ஓகே, இவனை வீடு வாசல் இல்லாமல் படுக்கடை இல்லாமல் இவன் அலையணும், வீடு வீடாக பிச்சை எடுக்கணும், இவனை தெருப்பிச்சைக்காரன் ஆக்கிடணும் அப்படின்னு அனுப்பியாச்சு. அடுத்து ஒருத்தன், இவன் யாருனாப்ல பிரம்மா, இவன் ஒரு கோடிக்கு நிலம் வாங்கி அதை பிரித்து ஃப்ளாட்டு போட்டு
ஒன்று கோடிக்கு விற்று அம்பரிச்சு லாபம் பார்த்துருக்கான். இது வியாபாரம் தானே, இது ஒன்றும் பாவம் இல்லையே அப்படின்னு இருக்கார். இல்லை இல்லை, வாங்கி விற்ற இடம் விவசாய இடம் அப்படின்னு, விவசாய இடத்த வாங்கி கூறு போட்டு விற்றுருக்கான் அப்படின்னு பிரம்மா யோசித்தார். சரி, இவனை தமிழ்நாட்டில் பச்சை தமிழனாக பிறக்க வைக்கணும் அப்படின்னார். அவன் கூட அஸ்வினி கேட்டாப்ல, என்ன பிரம்மா, தமிழ்நாட்டில் தமிழனை பிறக்கிறது பெருமையான விஷயம் தானே, நீங்கள் நான் திருப்பி அவனை எப்படி தப்பு பண்ண சொல்கிறீங்கண்ணா அப்படின். இல்லை, அவன் நாலு அஞ்சு கோயிலில் தான் ஒருத்தன் குண்டெடுத்துட்டுனான், ஒருத்தன் பத்து பேர் இடத்தது வாங்கினான், ஆனால் இவன் விவசாய நிலத்தை வாங்கி கோடிக்கணக்கான மக்களுக்கு வர வேண்டிய உணவு தடுத்துருக்கான், விவசாயத்தை முடக்கியிருக்கான், என் பெரிய பாவம் பண்ணியிருக்கான், ஆனாலும் பச்சைத்தமிழா தமிழ்நாடு பிறக்கணும் என்ன இப்படி சொல்கிறீங்களே கேட்டுக்கல, அப்போ விளக்கம் சொல்லியிருக்கார். என் பச்சைத்தமிழ பிறந்து என் நேர்மையாக இருந்து நல்ல பண்பாளனாக இருந்து இவன் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறந்து நேர்மையாக இருந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அவன் வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளவு பாடுபடணும், தொகுதியில் ஒரு பக்கம் பணப்புழக்கம் இருக்கும், ஒருக்கும் பொருளை கொடுப்பாங்க, இதுக்கு நடுவில் நடுவில் இவன் நேர்மையாக இருந்து வெற்றிக்காக பாடாத பாடு பாடுவாரு, நாய் பாட பாடு பாடுவாரு, அதுதான் இவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. அனுப்புவோண்ணே பச்சை தமிழா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அனுப்பியாச்சு. அதுக்கு நீங்கள் யாரும் நினச்சிக்காதீங்க, அந்தளவுக்கு தமிழ் நிலம் இங்கே மோசமாக இருக்குது. ஜாக்கிரதங்க சார் சொன்னார், அவர் தமிழ் உணர்வாளர், விசிகா குணரும் தமிழ் உணர், எல்லாருமே தமிழ் உணர்வாளர்கள். இதே ஜாக்கிரதங்க மாஸ்டர் ஒரு ஹிந்திக்காரனாக இருந்து நல்ல சிவப்பாக இருந்து நல்ல ப்ரௌன் ஹேர்லாம் அவர் வச்சுருந்து தமிழ்நாட்டில் மாஸ்டர் இருந்தார்னா அவர் தான் இங்கே நம்பர் ஒன் மாஸ்டர். இன்றைக்கி ரஜினி படத்துக்கு அவர் ஃபைட் மாஸ்டர் இருப்பார். பாவம் தமிழன் பிறந்துட்டு அவதி போகிறார், நம்மளாம் போனச்சுனது என்ன பாவம் பண்ணமோ, தமிழ்நாட்டில் தமிழாக பிறந்துட்டோம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம நாட்டில் விவசாயி தற்கொலை என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் வரையில் இந்த நாடு வல்லரசு ஆகாது. விவசாயி நல்லா இருந்தால் தான், விவசாயி ஒரு மன நிறைவோடு வாழ்ந்தால்தான், அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த நாடு வல்லரசு ஆகும். அவன் வைத்தியத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த நாடு வல்லரசு ஆகாது. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட கதையை நம்மளோட துணிச்சலோட துணிச்சல் சொல்ல முடியாது, விசுவாசம். டெய்லி அவன் உழைப்பெல்லாம் சாப்பிட்டுருக்கோம், அந்த விசுவாசத்தோடு புடிச்சிரு சுஜாதா ஜீவா அவர்கள் படம் எடுத்திருக்கிறார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதே மாதிரி இந்த படத்தை இயக்கிய விமல் முருகன், உங்களுக்கு விவசாயியோட ஆசி இந்த படம் வெற்றி, இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கும், மிகப்பெரிய இயக்குனராக வேண்டும். அப்புறம் இந்த படத்துக்கு கதை வசனம், திரைக்கதை, இசை, திவாகர் அவர்கள், அவருக்கு இந்த படம் பேரும் புகழையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்புறம் பதராக நடித்த வெற்றிவேல், யுகேந்திரன், ஜோதிஷா, டயானா, டயானா அவங்க அந்த டயானா மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு பேரும்புகளையும் ஈட்டுத்தர எல்லாம் உள்ள ஆண்டு நிபந்தனை. நன்றி, வணக்கம்.